அமைச்சரவை இலாகா ஒதுக்கீடு தொடர்பாக ஜே பி நட்டாவின் இல்லத்தில் இன்னும் சற்று நேரத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பாக பாஜக தலைவர் ஜே பி நட்டா இல்லத்தில் சற்று நேரத்தில் ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது. பிரதமராக நரேந்திர மோடி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் இலாக்கா ஒதுக்கீடு செய்ய பாஜக முடிவு செய்திருக்கிறது. தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றாலும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து ஆட்சி அமைக்க இருக்கிறது பாரதிய ஜனதா. இன்றைய தினம் உரிமை கோர இருப்பதாக கூறப்படக்கூடிய நிலையில் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் நரேந்திர மோடி பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் யார் யாருக்கு என்னென்ன இலாக்கா ஒதுக்குவது என்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற இருப்பதாக கூறப்படுகிறது. முக்கிய இலாக்களை கூட்டணி கட்சி தலைவர்கள் கோரக்கூடிய நிலையில் அது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பானது எழுந்திருக்கிறது. பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் முக்கிய இலாக்காக்களை கோரியிருக்கக்கூடிய நிலையில் யார் யாருக்கு என்னென்ன இலாக்காக்கள் ஒதுக்கப்பட இருக்கின்றன என்பது தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவு செய்யப்படலாம் என தெரிகிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், இலாக்காக்கள் ஒதுக்கீடு தொடர்பாக இன்று இரவு 7 மணிக்கு பாஜக தலைவர் ஜே பி நட்டா கூட்டணி கட்சி தலைவருடன் அவருடைய இல்லத்தில் ஆலோசனை நடத்தவுள்ளார். ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டுள்ள அந்த வரைவு இலாக்காக்கள் பட்டியலின் அடிப்படையில் நிதிஷ்குமார், தெலுங்கு தேச கட்சியினுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடு, சிராக் பாஸ்வான், அஜித் பவார் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருடன் கலந்து ஆலோசித்து இறுதிக்கட்டமாக அந்த இலாக்காக்களை முடிவு செய்வதற்கான ஒரு கூட்டமானது இரவு 7 மணிக்கு டெல்லியில் உள்ள நட்டாவினுடைய இல்லத்தில் நடைபெறுகிறது. பாஜகவுடைய மூத்த தலைவர்களான அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டவரும் இதில் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்க விஷயம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.